ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார் ஸ்டூடெண்ட் ஜோன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இருக்க 5 மார்க் கொஷின்ஸ் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு 3 பார்ட் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு ரோமன், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் போட்டாச்சு, செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ், தேர்ட் பார்ட்டில் 5 மார்க் கொஷின்ஸ் ஹாஃப் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ மீதி ஹாஃபாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ 34 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு 5 மார்க் கொஷின்ஸில். ஸோ 35லேருந்து இப்போ பார்க்கலாம். ஃபைண்ட் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் த கிவன் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி இன் த கிவன் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 2y + 4, பி வந்துட்டு 6x - 4, சி வந்துட்டு 4y - 4, டி வந்துட்டு 7x + 2. ஸோ இதை நீங்கள் இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். ஸோ ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 180 டிகிரிஸ் வரணும். ஸோ ஏக்கு ஆப்போசிட்டாக சி தான் இருக்கும். ஸோ ஏவியும் சியும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். அதே போல் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் ஏ பார்த்தீங்கன்னா 2y + 4. அதே போல் ஆங்கிள் சி பார்த்தீங்கன்னா 4y - 4 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். அதே போல் இப்போ பி பார்த்தீங்கன்னா 6x - 4, டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7x + 2. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணிடுங்க. 2y + 4y-னா எனக்கு இங்கே 6y + 4y + 4 - 4 ரெண்டும் கேன்சல் ஆகுது, இங்கே எனக்கு 180 டிகிரிஸ் வரும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 180 / 6. ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது எனக்கு 30 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரிஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், x கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6x + 7x அப்படின்னா எனக்கு 13x, இங்கே -4 இங்கே +2 அப்படின்னா எனக்கு -2 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ் அப்படின்னு வருது. ஸோ 13x இஸ் ஈக்குவல் டு 180 + 2, -2 இங்கே வந்துச்சுன்னா +2. ஸோ 13x இஸ் ஈக்குவல் டு 182. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 13 182 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 13 182 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 14 times அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14. இப்போ நம்மளுக்கு ஃபைனல் க்வெஸ்சன் என்னென்னா, ஒவ்வொரு ஆங்கிளையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்துட்டு 2y + 4 தானே. ஸோ 2 × 30 + 4 ஆங்கிள் ஏக்கு, 2 × 30 + 4 எனக்கு 60 + 4 = 64. அடுத்தது ஆங்கிள் பி பாருங்கள். ஆங்கிள் பி 6x - 4 அப்போ 6 × 14 - 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 × 14 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 84, 84 - 4 அப்படின்னா நம்மளுக்கு 80. அடுத்தது ஆங்கிள் சி பாருங்கள். ஆங்கிள் சி நம்மளுக்கு 4y - 4. ஸோ ஒய் வந்துட்டு 30, ஸோ 4 × 30 - 4 4 × 30 = 120 - 4 அப்படின்னா நம்மளுக்கு 116 டிகிரிஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட் ஆங்கிள் டி, ஆங்கிள் டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7x + 2 ஆங்கிள் டி வந்துட்டு 7x + 2. ஸோ 7 × 14 + 2. ஓகே, ஸோ நம்மளுக்கு 7 × 14 அப்படிங்கிறது 98, 98 + 2 அப்படின்னா நம்மளுக்கு 100.
ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஆன்சர்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஏ ஏ மைனஸ் 1,1, பி 1,3, சி 3,A ஆர் தி பாயிண்ட்ஸ். இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, ஃபைண்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லைன் இருக்கு, ஏ பி சி அப்படிங்கிறது, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் ஈக்குவல், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்ட்டு. அப்படின்னா பி தான் மிட் பாயிண்ட் நம்மளுக்கு, பி தான் நம்மளோட மிட் பாயிண்ட், ஓகேவா? ஸோ இப்போ ஏவோட குவார்டினேட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, -1,1. பியோடது வந்துட்டு 1,3. சியோடது வந்துட்டு 3,A. இப்போ நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏவை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்துட்டு நம்மளோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. வெறும் ஒய்க்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். Y இஸ் ஈக்குவல் டு Y1 ப்ளஸ் Y2 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் நம்ம ஃபார்முலா. ஸோ Y இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் 3, Y வந்துட்டு 3 இஸ் ஈக்குவல் டு Y1, இங்கே 1 இருக்குல்லையா அதை போட்டுக்கோங்க, ப்ளஸ் Y2A டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 இங்கே போகுது. ஸோ 3 × 2 = 6 இஸ் ஈக்குவல் டு 1 + A. ஸோ இங்கே +1 வந்துட்டு இந்த சைட் போச்சுன்னா -1 ஆயிரும். ஸோ 6 - 1 இஸ் ஈக்குவல் டு ஏ, 5 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், அவ்வளோதான். ஸோ 5, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் விச் டிவைட் த லைன் செக்மெண்ட் ஏ அண்ட் பி இன்ட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ், ஓகேவா? இதை வந்துட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஏ இது, பி இது, ஓகேவா? ஸோ ஏவோட குவார்டினேட்ஸ் என்னது, -11,4. பி வந்துட்டு 9,8. இதை வந்துட்டு நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு X1, இப்படி எழுதிக்கலாம், X,Y இஸ் ஈக்குவல் டு X1 + X2 டிவைடட் பை 2, Y1 + Y2 டிவைடட் பை 2, ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதை எல்லாத்தையும் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நடுவில் சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். சியை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ -11 சியோட குவார்டினேட்ஸ்க்கு, C(X,Y) இஸ் ஈக்குவல் டு -11 + 9 டிவைடட் பை 2, 4 + 8 டிவைடட் பை 2. -11 + 9 -2 / 12 = 12/2. ஸோ இங்கே 6 வரும், இங்கே வந்துட்டு -1 வரும். ஸோ சியோட குவார்டினேட்ஸ் C(Y) = -1,6. ஸோ இந்த இடத்துல -1,6 அப்படிங்கிறது வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏக்கும் சிக்கும் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், பிக்கும் சிக்கும் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ ஏக்கும் சிக்கும் இருக்கிறத டின்னு வச்சுக்கலாம், பிக்கும் சிக்கும் இருக்கிறத இன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏக்கும் சிக்கும் இருக்க மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ D(X,Y) இஸ் ஈக்குவல் டு ஏக்கும் சிக்கும் இருக்கிறத -11 - 1 டிவைடட் பை 2, 4 + 6 / 2 -12 / 2, 10 / 2
இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு மைனஸ் சிக்ஸ் வருது, இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு ஃபைவ்ங்கிறது வருது. ஓகேவா? ஸோ மைனஸ் சிக்ஸ் கமா ஃபைவ் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு என்னது மைனஸ் சிக்ஸ் கமா ஃபைவ்ங்கிறது வருது. நெக்ஸ்ட் இ பாருங்கள், e of x comma y. ஸோ இப்போ வந்துட்டு சி இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க மிட் பாயிண்ட் தான் இ. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போது மைனஸ் ஒன் ப்ளஸ் நைன் டிவைடட் பை டூ கமா சிக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை டூ, எயிட் டிவைடட் பை டூ கமா ஃபோர்டீன் டிவைடட் பை டூ, சிக்ஸ் வரும், சாரி ஃபோர் வரும். இங்கே வந்துட்டு செவன் வரும். ஸோ ஃபோர் கமா செவன் இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இங்கே வந்துட்டு ஃபோர் கமா செவன். இப்போ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா நாலு ஈக்குவல் பார்ட்ஸில் டிவைட் ஆகிருக்கு. ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு ஈக்குவல் பார்ட்ஸில் டிவைட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஃபைன் தி வேல்யூஸ் ஆஃப் ஃபைன் தி வேல்யூ ஆஃப் எயிட் சைன் டூ எக்ஸ் cos 4x sin 6x when x is equal to 15 degrees. Okay. Eight sin 2x cos 4x. 2x cos 4x sin 6x. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x இஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 8 ஆஃப் சைன் ஆஃப் 2 இன்ட்டு 15 காஸ் 4 இன்ட்டு 15 சைன் 6 ஆஃப் 15. ஓகேவா? ஸோ இப்போ இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். எயிட் ஆஃப் சைன் 30 காஸ் 60 டு சைன் 90 அப்படின்ட்டுருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போது எயிட் இன்ட்டு சைன் 30 அப்படின்னா நம்மளுக்கு 1/2 வரும். காஸ் 60 அப்படின்னாலும் நம்மளுக்கு 1/2 வரும். சைன் 90 அப்படின்னா நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த டூவும் ரெண்டுத்தையும் வச்சு கேன்சல் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு 2 வரும். 2 இன்ட்டு 2 4. ஸோ 4 டூ ஜார் 8. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணியாச்சு, இங்கே 2 வருது. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 2 தான். இங்கே நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 2. 39 பாருங்கள், இஃப் காஸ் தீட்டா இஸ் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1:2, ஃபைன் தி வேல்யூ ஆஃப் 8 காஸ் தீட்டா மைனஸ் 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா cos theta divided by sin theta is equal to 1/2ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 cos theta is equal to sin theta அப்படிங்கிறது வந்திருக்கா. இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ 8 காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் 2 சைன் தீட்டா டிவைடட் பை 4 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா. ஓகேவா? 4 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா. நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் என்னது? 2 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ சைன் தீட்டா இருக்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு 2 காஸ் தீட்டா அப்படிங்கிறத போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ 8 காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 4 காஸ் தீட்டா
plus of 2 into 2 cos theta. இப்போ மேலே வந்துட்டு நம்மளுக்கு 8 cos theta minus of 2 into 2 னா 4. 4 cos theta divided by 4 cos theta plus 4 cos theta. இப்போ 8 cos theta minus 4 cos theta அப்படின்னா நம்மளுக்கு 4 cos theta divided by 4 cos theta plus 4 cos theta னா நம்மளுக்கு 8 cos theta. இப்போ cos theta cancel, 4 and 18 cancel பண்ணுறோம், இங்கே 2 டைம்ஸ் வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் 1/2. நம்மளோட ஆன்சர் இங்கே வந்துட்டு 1/2. ஓகேவா? அடுத்தது ப்ராபபிலிட்டி சம் கேட்டிருக்காங்க. 2 டைஸ் ஆர் ரோல், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு டைஸை ரோல் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் உங்களுக்கு அப்படியே தெரியும். ரெண்டு டைஸை ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு எப்பயாவது 1 அப்படிங்கிறது வருமா? ஏன்னா ரெண்டு டைஸ்லேயும் மினிமமாக இருக்க நம்பரே நம்மளுக்கு 1 தான். ஸோ அதனால் ரெண்டு டைஸை ஆட் பண்ணும்போது, அதாவது ஒரு டைலேயும் 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு டைஸ்லேயும் 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜீரோவில் ஏதாவது 1ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா வேணால் நம்மளுக்கு 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் இங்கே ப்ராபபிலிட்டி 0. ஸோ 0/36 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எப்போ ஈக்குவல் டு 4 வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 1 ப்ளஸ் 1,3 4 வரும் நம்மளுக்கு, அதுக்கப்புறம் 2,2 அப்போ நம்மளுக்கு 4 வரும். அதாவது இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது, அப்புறமா 3,1 அப்படின்னு வரும்போதும் நம்மளுக்கு 4 வரும். ஓகேவா? ஸோ இந்த 3 டைம் மட்டும்தான் நம்மளுக்கு 4 வரும். ஸோ அதுக்கு நம்மளோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/36, அதாவது n(a)/n(s). டோட்டல் ப்ராபபிலிட்டி 36, டோட்டலாக இவ்வளோ சான்சஸ் இருக்குது எல்லா நம்பர்ஸும் வர. அண்ட் இதில் நம்மளுக்கு 4 ஆட் ஆகி வர, இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் இது பண்ணோம்னா நம்மளுக்கு 1/12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 1/12 தான் 4 வரதுக்கான ப்ராபபிலிட்டி. சம் லெஸ் தேன் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு 6 தான். ஸோ 6+6 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 12 தான் வருது. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 12 தான் வருது, விச் இஸ் லெஸ் தேன் 13. ஸோ அதனால் நம்மளுக்கு இருக்க எல்லா பாசிபிள் வேஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n(a) இஸ் ஈக்குவல் டு 36. இருக்க எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தான். இப்போ 1 விழுந்துச்சுனாலும், அதாவது ரெண்டு டைஸ்லேயும் 1 விழுந்து எனக்கு சம் 2 வந்துச்சுனாலும் அதுவும் எனக்கு ரைட் ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ அதனால் 36/36 அப்படின்னு போடுறேன். ஸோ 1 அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த க்வெஸ்சன் முடிஞ்சது. நெக்ஸ்ட், த லென்த் பிரெத் ஹைட் ஆஃப் அ க்யூபாய்ட் ஆர் இன் த ரேஷியோ 7:5:2. Its volume is 35840 centimeter square. Find its dimensions அப்படினு சொல்லிருக்காங்க. So 7:5:2. இப்போ நம்ம ரேஷியோஸ்ல இருக்கிறதுனால எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். So 7x வால்யூமோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. வெயிட் வால்யூமோட ஃபார்முலா என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், இதுதான் வால்யூமோட ஃபார்முலா. ஸோ இப்போது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7x ரேஷியோஸில் இருக்கிறதுனால 7x இன்ட்டு 5x
இன்ட்டு 2x அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ இந்த ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சா இது, இந்த ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சா இது, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு ஏரியாவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏரியாவை நம்ம இங்கே எழுதிக்கலாம், 358 அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது 7x 5x 2x இருக்கு, இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 2 = 10, 10 × 7 = 70 இன்டூ எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஸோ எக்ஸ் கியூப். ஃபர்ஸ்ட் 7 இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 7 இதை இது பண்ணோம்னா இப்படி வருது. அடுத்தது 7 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்துட்டு 5 1 2 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ 5 1 2 த ஹோல் கியூப் அப்படின்னு பண்ண போகிறோம். ரைட், 5 1 2 எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா? ஸோ கியூபை இந்த சைட் கொண்டு வந்தோம்னா கியூப் ரூட் ஆஃப் 5 1 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ 5 1 2 கியூப் ரூட் என்ன அப்படின்னு பாருங்கள். 5 1 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 1 2 ஃப்ரூட் டேபிள் போட்டோம்னா இந்த இடத்துல 256 சாரி, திருப்பி 2 டேபிளில் போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 128 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல திருப்பி 64. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு 8 கியூப். ஓகேவா? இது நம்மளுக்கு 8 கியூபில் வருது. ஸோ இது வந்துட்டு கியூப் ரூட் ஆஃப் 8 த ஹோல் கியூப். ஸோ இந்த கியூபும் கேன்சல் ஆகுது. ஸோ 8 = x. ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 8. எக்ஸோட வேல்யூ 8ங்கிறப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு இதையும் கண்டுபிடிக்கணும். 7 × 8 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு லென்த் வரணும், 5 × 8 நம்மளுக்கு பிரெத் வரணும், அதுக்கு அடுத்தது 2 × 8 நம்மளுக்கு ஹைட் வரும். ஓகேவா? ஸோ 7 × 8 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு 56 வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 5 × 8 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு 40 வரும், 2 × 8 நம்மளுக்கு 16 வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டைமென்ஷன்ஸ். ஃபைனலாக எழுதும் போது 56 × 40 × 16 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், த டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ ஹால் இஸ் 10 × 9 × 8 meters. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால் சீலிங் அட் தி ரேட் ஆஃப். ஓகே, டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ ஹால் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால்ஸ் அண்ட் த சீலிங் அட் தி ரேட் ஆஃப் 8.50 per meter square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கியூபாய்டோட அதாவது கியூபாய்டோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா LSAவும் ப்ளஸ் அதோட ஒரே ஒரு டாப் சர்ஃபேஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LSA ஆஃப் அ கியூபாய்டு, LSA வந்துட்டு 2H × L + B, இதுதான் LSA. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் அ சிங்கிள் சைடு ஆஃப் அ கியூபாய்டு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ ஏரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2H × L + B ப்ளஸ் LB அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் லென்த், பிரெத் அண்ட் ஹைட்,
இந்த இதில் தான் வரும். ஓகேவா? ஸோ 10 வந்துட்டு லென்த்துங்கிற இடத்துல போட்டுக்கிறோம். ஓகேவா? ஹைட்டுங்கிற இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு 8, லென்த் வந்துட்டு 10 ப்ளஸ் ஆஃப் பிரெத் வந்துட்டு 9 ப்ளஸ் 10 × 9. ஸோ 2 × 8 நம்மளுக்கு 16 வரும். 16 × 10 + 9 நம்மளுக்கு 19 வரும். ஓகேவா? ப்ளஸ் ஆஃப் 10 × 9 நம்மளுக்கு 90 வரும். ஸோ 16 × 19 அப்படின்னா நம்மளுக்கு 304 ப்ளஸ் 90. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு 394 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஏரியா. டோட்டல் ஏரியா இவ்வளோ தான் கவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ காஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 0.5 பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8.5 பர் மீட்டர் ஸ்கொயர். 8.5 பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? 394 டிவைடட் பை 8.5 அப்படின்னு பண்ணோம். ஏன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளோ அப்படிங்கிறப்போ 394 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ அதனால் 394 டிவைடட் பை 8.5 அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை போட்டேன் அப்படின்னா எனக்கு 46.35 ருபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 46.35 ருபீஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நம்மளோட ஆன்சர் என்னது? 46.35 ருபீஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபேக்டரைஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 24. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 24. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது க்யூபில் இருக்குது. ஸ்கொயர் லென்ஸ்னால் நம்ம டைரெக்டாக பண்ணிடலாம், க்யூபில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இதை கண்டுபிடிச்சாக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறப்போ எக்ஸை எல்லாத்துலேயும் ஜீரோன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஜீரோ த ஹோல் க்யூப் ப்ளஸ் 5 × 0 த ஹோல் க்யூப் மைனஸ் 2 × 0 த ஹோல் க்யூப் 0 ப்ளஸ் 24. ஸோ இப்போ நம்மளுக்கு 0 ப்ளஸ் 24 வருது. ஸோ 24 நம்மளுக்கு பேலன்ஸ் வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தப்பு. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஜீரோவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ராங். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடுறோம். அப்படி போட்டோன்னா 1 த ஹோல் க்யூப் ப்ளஸ் 5 × 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x 2 × 1 ப்ளஸ் 24. ஸோ 1 + 5 − 2 + 24. ஸோ இதை பண்ணோம்னா நம்மளுக்கு 6 − 2 + 24 அப்படின்னு வருது. ஸோ 4 + 24 அப்படின்னு வருது. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு நம்மளுக்கு ஜீரோக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படிங்கிறத எடுக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு எடுத்தேன்னா பி ஆஃப் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 த ஹோல் க்யூப் மைனஸ் ஆஃப் 5 × −2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 × −2 ப்ளஸ் 24 அப்படிங்கிறது வருது. ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு மைனஸ் ஆஃப் 8 இங்கே வந்துட்டு ப்ளஸ் 4 × −5 அப்படின்னா மைனஸ் 20 மைனஸ் 2 × −2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 24 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுனா எனக்கு ஜீரோங்கிறது வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். ஓகேவா? ஓகே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 2 வந்துட்டு இதோட ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம திருப்பி சிம்பிளிஃபை பண்ணல ஃபேக்டரைஸ் பண்ணல அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். ஸோ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணனா இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு மைனஸ் ஆயிரும், ரெண்டு சிம்பிளும் ஆப்போசிட் ஆயிரும், இருக்க சிம்பிளுக்கு ஆப்போசிட் ஆயிரும். ஸோ வந்துட்டு இங்கே மைனஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் கியூப் கேன்சல், இங்கே வந்துட்டு எனக்கு மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ இப்போ செவன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு, ஸோ நான் இங்கே மைனஸ் ஆஃப் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் செவன் எக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். போட்டனா எனக்கு இங்கே மைனஸ் செவன் எக்ஸ் இன்டூ எக்ஸுங்கிறது மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் இன்டூ ப்ளஸ் இன்டூ டூ அப்படிங்கிறது மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு இது சைன் மாறும், இப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால் இது ரெண்டும் கேன்சல், ஃபோர்டீன் வந்துட்டு ப்ளஸ் ஃபோர்டீனாக மாறிடுது. ஸோ ப்ளஸ் ஃபோர்டீன் மைனஸ் டுவெல் அப்படிங்கிறது மைனஸ் மைனஸ் டூ, ஸோ மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் அதாவது டுவெல் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இல்லையா, ஸோ டுவெல்லுங்கிறது ஸ்டார்டிங்கில் வரதுனால நம்ம இங்கே டுவெல்லால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் டுவெல். ஸோ இப்போ வந்துட்டு டுவெல் இன்ட்டு எக்ஸ்னா டுவெல் எக்ஸ், டூ இன்ட்டு டுவெல்னா டுவெண்ட்டி ஃபோர். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் மைனஸ். ஸோ அதனால் ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு கேன்சல் ஆகி ஜீரோ அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேக்டர் இதுதான், செவன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ டுவெல்ல எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் டுவெல் வரும் அண்ட் அதை ஆட் பண்ணால் மைனஸ் செவன் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எந்த ரெண்டு நம்பர், எக்ஸ் இன்ட்டு ஃபோர் இங்கே வந்துட்டு இன்ட்டு த்ரீ, ஸோ ரெண்டுத்தில் ஒன்று வந்துட்டு மைனஸாக இருக்கணும் பட் ஆட் பண்ணால் இது வந்துடும். ஓகே, ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ டுவெல்லுக்கு என்னென்ன, டுவெல் இன்ட்டு ஒன், டுவெல் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ சிக்ஸ் இன்ட்டு டூ இதுதான் வருது இல்லையா. ஸோ ஃபோர் அண்ட் த்ரீ மட்டும்தான் செவனை கொண்டு வரும். ஓகே, ஸோ ஃபோர் அண்ட் த்ரீ, எஸ். ஸோ அதனால் நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், நம்ம மைனஸ் ஃபோர் அண்ட் மைனஸ் த்ரீ வச்சுக்கிறோம் ஏன்னா ப்ளஸ் டுவெல் தவிர மைனஸ் செவன். ஓகே ஓகே கரெக்ட். ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீனா ப்ளஸ் டுவெல், மைனஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் த்ரீனா மைனஸ் செவன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல், ஸோ இது வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃபேக்டர்ஸ். ஸோ டோட்டலாக ஆன் தி ஹோல் இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷனுக்கும் இருக்க ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர், இதுக்கு இருக்க ஒட்டுமொத்த ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கிடச்சது, அதை வந்துட்டு நம்ம இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷனோடு டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ணதில் நம்மளுக்கு வந்து கோஷியன்ட் இது, இந்த கோஷியண்ட்டை வந்துட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணதில் இதோட ஃபேக்டர்ஸ் தான் நம்மளுக்கு இது ரெண்டும் வந்திருக்கு. ஸோ அது ரெண்டுமே கூட நம்மளோட ஃபேக்டர்ஸ் தான், எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதோட உங்களுக்கு ஃபைவ் மார்க் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எயிட் மார்க் க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதை நான் போடுறேன். ஓகேவா? எயிட் மார்க் க்வெஷ்சன்ஸ். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.